இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் வேதத்திலே யார் யாரெல்லாம் அவர்கள் எழுந்தார்கள், அவர்கள் வாழ்க்கையிலே இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து அவர்கள் எழுந்தார்கள், யார் அந்த சூழ்நிலையை விட்டு யாரெல்லாம் எழும்பினார்கள், என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த முதலாம் நாளிலே நாம் முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 9:9 நாம் வாசிக்கிறோம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். இந்த அந்நாளை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த அந்நாளுடைய வாழ்க்கையை நாம் நன்கு அறிந்த ஒரு சரித்திரம். இந்த அந்நாள் குழந்தை இல்லாத ஒரு பெண்ணாக அவள் காணப்பட்டாள். அவர்கள் வருடந்தோறும் சீலோவில் இருக்கிற அந்த தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் பண்டிகை கொண்டாடுவது அவர்களுக்கு வழக்கம். அந்த பலியிடுகிற நாளிலே அவளுடைய கணவனாகிய எல்கானா, அவனுடைய மனைவி 2 மனைவி பெனினாள், அன்னாள் பெனினாள், இந்த மனைவிகளோடும் கூட அந்த பெனினாளுடைய குமாரரோடும் கூட பிள்ளைகளோடும் கூட அவர்கள் பலியிட செல்வது வழக்கம். அப்பொழுது அவன் அன்னாளை அதிகமாக சிநேகித்திருந்தபடியால் அன்னாளுக்கு அவன் அதிகமான பங்குகளை அவனுக்கு கொடுத்தான். அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுத்து அவளை அவன் சந்தோஷப்படுத்துகிறான். காரணம், அவள் குழந்தை இல்லாததினாலே மிகவும் துக்கத்தோடு மனமடிவோடு வேதனையோடு அங்கு காணப்படுகிறாள். எனவே அவளுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக அந்த எல்கானா அன்னாளை அதிகமாக அவன் சிநேகித்தான். அவளுக்கு 2 மடங்கு பங்கு கொடுத்து அவளை திருப்திப்படுத்துகிறான். ஆனால் அந்த பெனினாள் என்ன செய்கிறாள், அன்னாளை மிகவும் மனமடிவாக்குகிறாள். மனமடிவான வார்த்தைகளை பேசி அவளை மிகவும் வேதனைப்படுத்துகிறான். அவள் மிகவும் என்ன செய்வாளாம், அவளை விசனப்படுத்துவாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் ஆலயத்துக்கு அவங்க பண்டிகை கொண்டாட போகிற ஒவ்வொரு தடவையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய கணவன் சொல்லுவான், நீ ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி அவளோடு பச்சமாக பேசுவான். ஆனால் அந்த பெனினாள் அவளை அதிகமாக மனமடிவாக்குவாள். இப்படியாக வருஷந்தோறும் இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவள் துக்கத்தோடு, அந்த எல்லாரும் மகிழ்ச்சியாக பண்டிகை கொண்டாடுகிற பொழுது அவள் துக்கத்தோடு ஒவ்வொரு வருடமும் கடந்து செல்கிறாள். இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு வருடத்திலே அவள் என்ன செய்கிறாள், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். இந்த எழுந்திருந்தாள் என்கிற வார்த்தை உட்கார்ந்தவர்கள் எழும்புதலை குறிக்காதபடி அவள் வந்து ஒரு காரியத்தை செய்கிறாள், ஒரு அடுத்த கட்டத்துக்கு செல்கிறாள். அவள் எழுந்தாள். அவள் எழுந்து அவள் என்ன செய்கிறாள், மனம் கசந்து ஆலயத்திலே போய் அவள் அழுது ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது வரைக்கும் அவள் அப்படி ஒரு காரியத்தை செய்யலை. பண்டிகை கொண்டாடுவது அந்த ஆளோட கூட்டத்தோடு போயிட்டு அவள் என்ன செய்வாள், வீட்டுக்கு திரும்பி வருவாள். மனமடிவோடு துக்கத்தோடு அவள் வருவாள். ஆனால் இந்த தடவை நாம் பார்க்கிறோம், அவள் புசித்து குடித்த பின்பு எழுந்திருந்தாள். எழுந்து அவள் என்ன செய்தாள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாள். அங்கே ஆசாரியனாகிய ஏலி அங்கே என்ன செய்கிறான், ஆலயத்தின் வாசல் நிலையண்டையில் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறான். இவள் ஆலயத்திலே போய் மனம் கசந்து அழுகிறாள். மற்ற தடவைலாம் அவள் அப்படி செய்யலை, இந்த தடவை அவள் என்ன செய்கிறாள், ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி அவள் என்ன செய்கிறாள், விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஆண்டவரே, நீர் அடியாளை நினைந்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் நான் அவனை உமக்கே நான் என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் அழுது ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்னாள் எழுந்தாள். இன்றைக்கும் கூட நாமும் கூட அநேக வேளைகளிலே அநேக காரியங்கள் அநேக பிரச்சனைகளை குறித்து நாம் அழுது கொண்டே இருக்கிறோம். நாம் மனமடிவான சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். சிலருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுசும் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அவங்க அப்படியே சோர்ந்து சோர்ந்து நிறைய பேர் அந்த பிரச்சனையிலே என்ன செய்கிறாங்க, மூழ்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அன்னாள் அப்படி அல்ல. ஒரு நாள் அவள் என்ன செய்தாள், அவள் எழுந்தாள். இந்த அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அந்த துக்கத்தை விட்டு ஒரு நாள் அவள் என்ன செய்தாள், எழுந்தாள். நாமும் கூட வாழ்க்கையிலே வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், சோர்வுகள், எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் கூட நாம் எழும்ப வேண்டும். அந்த பிரச்சனைகள் நம்மை
அழுத்தி நம்மை மூழ்கடிக்காதபடி நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எழும்ப வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும். அதிலே என்ன செய்யக்கூடாது? அதே நினைத்து நினைத்து தன் நம்மளுடைய வாழ்க்கையின் குறைவுகளை நினைத்து நினைத்து நாம் என்ன செய்யக்கூடாது? அழுது கொண்டு துக்கத்தோடு மன கிளேசத்தோடு மனம் கசந்து நாம் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஏனென்று சொன்னால் நமக்கு ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நாம் எழும்ப வேண்டும். மனிதர்கள் நினைக்கலாம், மனிதர்கள் என்ன செய்வாங்க, நம்முடைய குறைவை சுட்டி காட்டி நம்மை என்ன செய்வாங்க, சிறுமைப்படுத்துவாங்க. நம்மளுடைய எல்லா நம்முடைய பிரச்சனைகளையே சொல்லி சொல்லி நம்மளை அவங்க சிறுமைப்படுத்துவாங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் எழும்ப வேண்டும். அந்த அன்னாள் அத்தனை வருடங்கள் அவள் அதே தான் செய்தாள். துக்கத்தோடு இருப்பா, அழுது கொண்டு இருப்பா, சாப்பிடாமல் இருப்பா, அவள் இவளை விசனப்படுத்துவாள். இதே தான் நடந்தது. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அவள் என்ன செய்தாள்? எழுந்து ஆலயத்திலே போய் அவள் என்ன செய்தாள்? மனங்கசந்து அழுதாள். அதன் பிறகு அவள் என்ன செய்யவில்லை? துக்கமுகமாய் இருக்கவில்லை. நாமும் கூட வாழ்க்கையில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வேளை குழந்தை இல்லாத பெண்கள் இருக்கலாம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எழும்பணும். இதையே நினச்சி இதையே நம்ம நினச்சி சிந்தித்து கொண்டு இருக்காதபடி தேவ சமூகத்தில் போய் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நாம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது எத்தனையோ பேர் அற்புதத்தை பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயத்தை செய்திருக்கிறார். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்கி வீட்டிலே சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிலே அந்த பிரச்சனையிலே நாம் மூழ்கி போகக்கூடாது. நாம் அடுத்ததாக எழும்ப வேண்டும். கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நாம் கடந்து செல்வதற்கு நாம் அதை விட்டு நாம் எழும்பி தேவ சமூகத்திலே போய் நிற்கிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த பிரச்சனையிலே உண்டாகும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் நாளை போல நாம் அழுது கொண்டு இல்லாதபடி, துக்கமுகத்தோடு இல்லாதபடி நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. நாமும் கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, துக்கமுகமாக இருந்த அன்னாள் ஆண்டவரே, அவள் எழுந்து அவள் ஆலயத்திலே போய் மனங்கசந்து அவள் விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல சுவாமி, நாங்களும் ஆண்டவரே எங்கள் பாடுகள் பிரச்சனைகளிலே நாங்கள் மூழ்கி விடாதபடி நாங்கள் அதிலிருந்து எழும்பி தேவ சமூகத்துக்கு வந்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை.